முதல்ல இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டவுடன் இது குறித்த செய்தி படித்தவுடன் நான் வந்து இது ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து 30 நாட்கள் எத்தனை இது தீர்க்கப்பட்டது, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. அதற்காக முதல்ல முயற்சி செஞ்சேன். இது வந்து அடிப்படையில் ஒரு போர்ட்டல், ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிபிஜி ஆர்ஏஎம்எஸ் சென்ட்ரல் பப்ளிக் கிரீவன்ஸ் ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலுக்குள்ள போகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த போர்ட்டல் குறித்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் எனக்கு மட்டும் இல்ல, நான் இன்னும் சில பேரை கூப்பிட்டு பேசினேன். இந்த சிபிஜி ரேம்ஸ் ஏன் இது ஏன் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, இது மாநில அளவிலான போர்ட்டல் கிடையாது. இது மத்திய அரசாங்கத்தால் இருக்கும் நிறுவனங்கள் பெரும்பான்மை அப்படிதான் மாநிலமும் சொல்றாங்க. பட் மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கான குறைதீர்ப்பு ஒரு விஷயமா தான் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறத என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க பார்க்க முடிஞ்சது 2022 2024 கிட்டத்தட்ட 60 லட்சம் மனுக்கள், குறைதீர்ப்பு மனுக்கள் வந்து தீர்க்கப்பட்டுள்ளதாகவும், அதில் அது அடிஷனலா 1 லட்சம் மனுக்கள் ஸ்டேட் சார்ந்தது, மாநிலம் சார்ந்த மனுக்களும் தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறது இருந்தது. உண்மையான மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, 1,5,000 மனுக்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கீழே இருக்கிற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மேல மக்கள் இவ்வளவு மனுக்களை முதல்ல போட்டிருக்காங்களா, இவ்வளவு குறைகள் மக்களுக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் ஸ்டேட், அகைன் நான் சொல்றேன், ஸ்டேட் கிடையாது, மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் அந்த நிறுவனங்களில் அந்த அமைப்புகளில் மட்டும் இவ்வளவு குறைகள் இருக்கிறதா. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல்ல, ஏன்னா வேற சில நியூஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கூகுள் பண்ணேன், நிறைய நியூஸ் வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அது கீழே வருது அப்படின்னு பார்த்தேன், நியூஸே முதல்ல இல்ல, பெருசா நியூஸே இல்ல. அதற்கு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்மளே போய் அந்த லாகின் பண்ணி பார்த்தோம், லாகின் பண்ணேன். லாகின் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெரிபிகேஷன் மெயில் வரும் இல்லையா, அந்த வெரிபிகேஷன் மெயில எனக்கு வரல. அந்த லட்சணத்துலதான் அந்த போர்ட்டல் இயங்குது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அது குறித்து நம்ம எப்படி பேச முடியுங்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா 30 நாட்கள் சொல்லி சொல்றோம், அது 30 நாட்கள் என்பது 21 நாட்கள் குறைய போகிறது என்று சொல்றோம். அதுல என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிருக்குங்கிறது, அந்த என்னன்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல பாலிசி லெவல்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க, நீ கொள்கை ரீதியாக சில சிறந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. பட் அது குறித்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதுல எக்ஸ்ட்ரா அதுல வந்து பென்ஷன் ஸ்கீமும் இருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் ஸ்கீம்ல வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா டிபார்ட்மெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியல. பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, பென்ஷன் என்னென்ன குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் சொல்லி சொல்றாங்க. பென்ஷன் குறைபாடுகள்ங்கிறது ஒரு பெரிய கதை, நமக்கு தெரியும் பென்ஷன் குறைபாடுகள் ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு தூரம் தீர்க்கப்பட்டுள்ளது, அதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்கு தீர்க்கப்பட்டுள்ளதான். அதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நீங்க வந்து 30 நாட்களுக்குள்ள தீர்க்கல அப்படின்னா இன்ட்ரிமா நீங்க ரிப்ளை கொடுக்கலாம், இடைக்காலமாக நீங்கள் ஒரு தீர்வு மாதிரி ஒன்று கொடுக்கலாம், இத்தனை நாட்கள் ஆகும், இல்ல இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உண்மையிலேயே அந்த 5 லட்சம் இந்த 60 லட்சம் மனுக்கள் என்பது தீர்க்கப்பட்டனவா அல்லது மூடி வைக்கப்பட்டனவா அப்படிங்கிறது அவங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் வந்து குறை சொல்லல, நான் வந்து இது செய்யவே இல்லை, நான் சொல்ல வரல. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் வைஸா இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு மனுக்கள் வந்து 2022-24 நாங்க பாத்திருக்கோம், அதுல வந்து இத்தனை தீர்க்கப்பட்டது, இத்தனை வந்து என்ன சொல்றது பொருந்தாத மனுக்கள் வந்துள்ளது அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொன்னால்தான் எனக்கு தெரியும். அது அது தெரிஞ்சால் நிச்சயமா ஏற்றுக்கொண்டு நான் உண்மையிலே நல்ல விஷயம் பேசுறேன். ஆனா பொதுவாக இன்னொரு ஒரு பார்வை, இந்த 30 நாட்கள் என்பது 21 நாட்கள் என்பது குறைவதுங்கிறது சரியான ஒரு பார்வையான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக முடியும், கண்டிப்பா முடியும், அதனால சிக்கல் இல்லை. ஆனா முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய போறோம் கேள்வியும் சேர்த்து வருது. உதாரணத்திற்கு சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து பெரும்பாலான மாநிலங்கள்ல இருக்கு, வெவ்வேறு நிலைகள் இருக்கு, சில மாநிலங்களை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சில அளவில் பேரளவில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்தே கிடையாது, இன்னும் சில திமுக தங்களோட தேர்தல் இருக்கல நாங்கள் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்போம் சொன்னாங்க, இது வரைக்கும் அது குறித்த பேச்சு கூட கிடையாது. அந்த சட்டம்ல உதாரணத்துக்கு இப்ப சார் சொன்னாங்களே சிட்டிசன் சார்ட்டர் சொன்னாங்களையா, இந்த ஒரு சாசனம் இருக்கு, அந்த சாசனம் படி நீங்க வந்து ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கார்டு இத்தனை நாட்களுக்குள் 30-60 நாட்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும், பெயர் மாற்றம் அப்ளை பண்ணுங்க 30 நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும், ஜாதி சான்றிதழ் 30 நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற இந்த சிட்டிசன் சார்ட்டர் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனா அதை ஃபாலோ பண்றாங்களா, இல்ல ஃபாலோ பண்ணாட்டு என்ன இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்றேன், சைபர் ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, அதை செய்யாத அதிகாரிக்கு ஃபைன் போடுவாங்க, அபராதம் போடுவாங்க, அவருடைய சம்பள பணத்துல இருந்து எடுத்து யாரு வந்து புகார்தாரரோ யாரு விண்ணப்பதாரரோ அந்த விண்ணப்பதாரருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல்லாம் இருக்கும், அதை நீங்க செய்யலாம். அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்தால்தான் நீங்க ஒண்ணு அதாவது ஒரு விஷயத்தை நீங்க அப்ளை பண்றீங்க, அதற்கு செய்ய சப்போஸ் செய்ய வேண்டிய செய்யலன்னா அவர் மேல நீங்கள் அபராதமோ நடவடிக்கையோ பாயாத பட்சத்தில் அவர் யாருக்குமே கட்டுப்பட்டவராக இருக்கவே மாட்டார். நீங்க நல்ல உதாரணம், திங்கட்கிழமை வந்து மண்டே பெட்டிஷன் டே வச்சிருக்கோம், எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நூற்றுக்கணக்கான மக்கள் கால் கிடக்க நின்றுட்டே இருக்காங்க. நல்ல ஒரு அரசாங்கம் இருந்துச்சுங்களா, இந்த கூட்டம் குறையணும், கூடக்கூடாது. ஆனா நீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க ஒரு 100-1000 பேர் வரைக்கும் நிக்கிறாங்க, ஒரு மாவட்டாட்சியர் பெரிய கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரை போய் பாக்குறாங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் பார்க்க வேண்டிய சூழல இருக்காரு, அவர் இந்த பெட்டிஷன் வாங்கி அங்கே கொடுக்குறாரு, அந்த பெட்டிஷன் வாங்கி கொடுக்குறாரு, அப்படியே நடந்துட்டு இருக்கு. உண்மையான ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க, ஓகே ஏன் இவ்வளவு மனுக்கள் வருது, இந்த மனுக்கள் மேல ஏன் இத்தனை நாள் நான் நடவடிக்கை எடுக்கல, 30 நாட்களுக்கு ஏன் நடவடிக்கை ஏன் காலம் தாழ்த்துறாங்க, அந்த காலம் தாழ்த்துற அதிகாரிகள் யார், அந்த அதிகாரம் என்ன மன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கறதான் சரியான பார்வையாக இருக்கும் இந்த விஷயம். அதனால இது வந்து இதுக்கு ஒரு ஃபைன் இல்ல வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு இல்லாத வரைக்கும்
இது சாத்தியம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு சேர்த்திருக்கு.